வணக்கம் நண்பர்களே, உங்களை எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம் டு விஎன்ஏ டெக்னிக்ஸ். எல்லாத்துக்கும் வந்து கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் எக்ஸசைஸை பற்றி நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ செஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஐ கார்ட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் எந்த மாதிரி சீக்வன்ஸில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் எக்ஸசைஸ் வந்து பிகினர்ஸாக இருக்கட்டும், அட்வான்ஸ் லெவலாக இருக்கட்டும், இன்டர்மீடியட்டாக இருக்கட்டும், ஸோ அவங்க எந்தெந்த சீக்வன்ஸ்லாம் பண்ணலாம், இது எத்தனை வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. ஸோ ஷோல்டர் மசில், ஷோல்டர் மசில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான மசில்ஸ் தான் ஜாயின் பண்ணுறது தான் ஷோல்டர் மசில்ஸு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டெலாய்ட்ஸு, ஆன்டீரியர் டெலாய்ட்ஸு, அப்புறம் போஸ்டீரியர். அந்த மூணு மசில்ஸ் தான் வந்து நம்ம ஷோல்டரை வந்து ஸ்ட்ரென்தனிங்காக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. இது வந்து மூணு மசிலுக்குமே வந்து ஒர்க் அவுட் கொடுக்குற மசில் எக்ஸசைஸு. ஸோ வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா 3 sets of 15 counts பண்ணாவே போதுமானது. இந்த ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது சின்னதாக ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷோல்டரில் வந்து அந்த கையில் இறக்கும் போது வந்து டைரெக்டாக இறக்கக்கூடாது. டைரெக்டாக இறக்கறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட்டார் கஃப்ல வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அந்த ஷோல்டர் ஜாயினில் வந்து பெயின் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா சின்ன ஸ்கேப்லார் பொஷன் சொல்லி சொல்லுவாங்க, தம்பளோட பொஷன் வந்து சின்னதாக ஒரு டில்ட் பண்ணிட்டு பண்ணுறதுனால இன்ஜுரிஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரைஸு. இந்த லேட்ரல் ரைஸ் பண்ணுறதுனால வந்து லேட்ரல் மசில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தம்பு லேட்ரல் ரைஸ் பண்ணும் போது எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது கம்ப்ளீட்லி ராங்கு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டர் ஜாயின்ஸில் வந்து பெயின் வர்றதுக்கான இது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எப்போவுமே வந்து நம்ம எல்போக்கு கீழே தான் வந்து அந்த வெயிட் வந்து நீங்கள் வந்து ஷோல்டரில் வந்து இப்போ லோட் பண்ணணும். ஸோ எல்போவில் வந்து ஸ்லைட்டாக வந்து பென் கொடுக்கணும். பென் கொடுத்து நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பெயினும் வராது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களோட லேட்ரல் மசில் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு தனியாக நீங்கள் பண்ணும் போதே வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த எல்போ பென் கொடுத்து பண்ணுறதுனால அந்த லேட்ரல் மசில் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ். ஃப்ரண்ட் ரைஸ் எதுக்காண்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் டெலாய்ட், நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள மசில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுறோம்.
ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணும் போதும் நம்ம வந்து அதே கான்செப்ட் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ என்னென்னா லைட்டாக எல்போ வந்து பெண்டில் தான் வச்சுக்கணும். ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு வந்து அந்த மசிலுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் போகும். ஸோ எல்லாமே எல்லா எக்ஸசைஸ் பண்ணும் போதும் அந்த பெண்டை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். லிட்டில் பிட் பெண்ட் வந்து ஆல்வேஸ் ரிக்வயர்டு. ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்பிள் அப்ரைட் ரோ. அது வந்து எந்த மசிலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப் மசிலுக்கு. ஸோ ட்ராப் மசில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷோல்டர் மசிலில். ஸோ எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிச்சர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர் கனெக்ஷன் வந்து நிறைய இருக்கும் இந்த ட்ராப் மசில்ஸில். அப்ரைட் ட்ரோவிங் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டும் வந்து ஒரே லைனில் வந்து நீங்கள் அப்வர்ட் பண்ணும் போது இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ட்ராப் மசில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அஞ்சாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் ப்ரெஸ்ஸு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷோல்டர் எக்ஸசைஸு, ப்ளஸ் வந்து லோவர் பாடிக்கும் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லி பாருங்கள். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நம்மளோட ஃபோர் ஆர்ம் அப்புறம் எல்போஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் லிஃப்ட் பண்ணும் போது. அப்படின்னா தான் வந்து கரெக்டான ஷோல்டர் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி செகண்ட்ல உள்ள ஸ்லைடு மாதிரி காமிச்சிருக்க மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பெயின் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். பார்பிள் வந்து பொசிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ரிஸ்ட் வந்து பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படினா தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணும் போது நல்ல கிரிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ ஓவர் ஹெட் ப்ரெஸ் வந்து பண்ணும்போது வந்து உங்களோட கோர் மசில்ஸ் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். எப்பவும் ப்ரீத் இன் பண்ணணும், எப்பவும் ப்ரீத் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளோட மசில்ஸை வந்து நீங்கள் என்லார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன் பண்ணணும். நீங்கள் வந்து எப்போல்லாம் உங்கள் மசில் வந்து ஷார்ட்டனிங் ஆகுதோ அப்போ வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். எப்போவுமே அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா நம்மளோட கோர் மசில்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஹோல் ஷோல்டர் எக்ஸசைஸுக்கு வந்து எல்லா த்ரீ மசில்ஸும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸை நல்லா பண்ணி பழகுங்க. ஜென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதை வந்து எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஸோ வீட்டிலேருந்து பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் தான். ரொம்ப ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஸோ வந்து நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து நாலு பேத்துக்கு போய் சேரும் நம்மளோட வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.